வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துட்டு பை 2014. நான் உங்கள் கார்த்தி. என்னடா இவன் ரொம்ப நாளாக ஆலையை காணும் வீடியோவே போடலன்னு பார்த்துருப்பீங்க. ஆமாங்க, கொஞ்சம் சில ப்ராப்ளம், அதுக்கு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். இனிமேட் ரெகுலராக வீடியோ போடுறேன்ட்டு அதுக்கப்புறமும் கொஞ்சம் டிலே ஆகிட்டு இருந்தது. சரி, இன்றைக்கி ஒரு வீடியோ போட்டலான்றதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம சந்திச்சிருக்கோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மேஜரான ஒரு 5 ப்ராப்ளம். இந்த 5 விஷயத்தை வந்து நீங்கள் தவிர்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஆக்சிடெண்ட்டை வந்து தவிர்க்கலாம். ஆக்சிடெண்ட் வந்து நிறைய எதனால் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 5 விஷயத்தால் தான் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆக்சிடெண்ட் வந்து நடக்குது. வளர்க்கணும்னு பேசுறதுல டைரெக்டாக வந்து நம்ம விஷயத்துக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மிரர். இங்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பைக்கில் பார்த்தீங்கன்னா சைடு மிரரே இல்லை. பைக்காக இருக்கட்டும், காராக இருக்கட்டும், நிறைய இதில் பார்த்தீங்கன்னா சைடு மிரரே இல்லை. கார்லேயாவது சரி ஓரளவு இருக்குது, ஆனால் பைக்கில் பார்த்தீங்கன்னா சுத்தமாக இல்லை தான் சொல்லணும். ஒரு 100-20% பைக்கில் தான் பார்த்திங்கன்னா சைடு மிரர் வந்து இருக்குது, ஆனால் முக்கால்வாசி வண்டியில் பார்த்திங்கன்னா சைடு மிரரே இல்லை. நம்ம பழைய ரிவ்யூ இல்லை பழைய வீடியோலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் சைடு மிரரை பற்றி. முக்கால்வாசி நான் அதை பற்றி தான் சொல்லிருப்பேன், அதில் இருக்க இம்பார்ட்டன் இதை பற்றி தான் சொல்லிருப்பேன். நீங்கள் வந்து நம்ம ரிவ்யூலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சரி நம்மளும் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் சைடு மிரர் இல்லாமல்ட்டு. கிட்டத்தட்ட ஒரு 2 மாதமாக பார்த்திங்கன்னா நம்ம பைக்கில் வந்து சைடு மிரர் இருந்திருக்காது. நீங்கள் வந்து பழைய வீடியோலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்கள் வந்து கேட்பீங்கன்னு நினச்சேன். சரி, நீங்கள் வந்து கேட்பீங்க கமெண்டில் என்ன ப்ரோ சைடு மிரரை திடீர்னு காணும். நீங்களே வந்து சைடு மிரரை பற்றி இவ்வளோ பேசுனீங்க, இப்போ உங்கள் வண்டியில் சைடு மிரர் இல்லைன்னு நீங்கள் வந்து கேட்பீங்கன்னு நினச்சேன். பட் அது யாரும் நோட் பண்ணேன்னு நினைக்கிறேன். சரி, இருக்கட்டும். நான் வந்து ஒரு 2 மாதம் போல் வந்து அப்படி ட்ரை பண்ணேன். பட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்தது. இப்போ ஓட்டும் போது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எதுவுமே தெரில. லுக்வைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பல்காக இருக்க மாதிரி, வண்டி வந்து கொஞ்சம் வேறு லெவலில் இருக்க மாதிரி தெரியுது. ஃபீல்லாம் பார்த்தீங்கன்னா சைடு மிரர் இல்லாதனால என்னென்ன ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, இதுமாதிரி ஏறும் பார்த்தீங்கன்னா பின்னாடி வண்டி வருதா இல்லையா அதெல்லாம் வந்து தெரியாது. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம போயிட்டுருப்போம், திடீர்னு பார்த்தீங்கன்னா வேக மரம் இடிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து நிறையா இருக்குது. ஏறி வருவோம், அப்போ பார்த்தீங்கன்னா பின்னாடி வண்டி வருதான்னு தெரியாது. அதுக்கப்புறம் இன்னும் போயிட்டுருப்போம், திரும்புறதுக்கு யூ-டர்ன் எடுக்கணும் இல்லை ஏதாவது எடுக்கணும்னா அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா சைடு மிரர் இல்லைன்னா இப்போ ரொம்ப ரிஸ்க்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா திரும்பி பார்ப்போம், தூரத்தில் வண்டி வர்ற மாதிரி தெரியும். சரி, நம்ம தூரத்தில் தானே வண்டி வருதுன்னு திரும்ப பார்ப்போம், ஆனால் பார்த்திங்கன்னா வந்து இடிச்சுருவாங்க, வேகமாக வந்துட்டுருப்பாங்க. இதனால் பார்த்திங்கன்னா சைடு மிரர் வந்து ரொம்ப அவசியம் தான் சொல்லணும். சைடு மிரர் இல்லாமல் பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது ஓட்டுறதுக்கு. நீங்கள் வந்து எப்படி ஓட்டுறீங்கன்னு தெரில. நீங்கள் வந்து சைடு மிரர் இல்லாமல் எதாவது ப்ராப்ளம் எதுவும் ஃபேஸ் பண்ணிட்டீங்கன்னா மறக்காமல் அது வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர். இப்போ வந்து பைக்கில் நம்ம வந்து போயிட்டே இருப்போம், திடீர்னு திரும்பணும். அது வந்து நான் நிறைய ஃபேஸ் பண்ணிட்டேன், இண்டிகேட்டர் போட மாட்டாங்க, சடனாக போயிட்டே இருப்போம், டப்புன்னு வந்து திரும்பிடுவாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆக்சிடெண்ட் வந்து நடக்குது. இந்த தப்பு வந்து நீங்கள் வந்து யாரும் பண்ணாதீங்க. முடிஞ்சளவு வந்து திரும்ப போகிறீங்க இல்லை வண்டி வந்து ஸ்டாப் பண்ண போகிறீங்க, இண்டிகேட்டர் போட்டு இதுமாதிரி பண்ணுங்கள். இண்டிகேட்டர் போடாமல் யாரும் வந்து இது பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹார்ன் அடிக்கிறது. இப்போ வந்து ஒரு டர்னிங்கில் திரும்ப போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து ஹார்ன் அடிங்க. இது கொஞ்சம் லாங்கான டர்னிங் இல்லை இந்த மலைப்பிரதேசம் இது மாதிரி நீங்கள் கண்டினியூஸாக ஹார்ன் வந்து அடிக்க பாருங்கள். அதுமாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஏத்தப்பில் வர வண்டிக்கு வந்து தெரியும் அப்போ ஏதோ பைக் வருதுன்னா அவங்க வந்து ஹார்ன் அடிப்பாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா ஆக்சிடெண்ட் வந்து நீங்கள் வந்து தவிர்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோன் பேசிட்டு ஓட்டுறது, அப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ். இந்த 2 விஷயத்தால் பார்த்தீங்கன்னா நிறைய ஆக்சிடெண்ட் நடக்குதுன்னு சொல்லலாம். பைக் ஓட்டிகிட்டே இருப்பாங்க, அப்படியே ஸ்டைலாக இருக்க மாதிரி சாச்சிட்டு ஓட்டுவாங்க, ஃபோனை வச்சுட்டு பேசிக்கிட்டு இது மாதிரியும் ஓட்டாதீங்க. இதனால பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆக்சிடெண்ட் வந்து நடக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ், பைக் ஓட்டமும் கண்டிப்பாக வந்து குடிச்சிட்டு ஓட்டாதீங்க. இதனால தான் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு பாதிக்கு மேலே ஆக்சிடெண்ட் வந்து இந்த ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ்னால தான் நடக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா குடிச்சிட்டு தயவு செஞ்சு வண்டியை வந்து எடுக்காதீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வண்டியில் போகும்போது சேஃபாக இருங்க, ஹெல்மெட் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ரோட்டில் எவ்வளோ ஸ்பீடில் போக முடியுமோ அந்த ஸ்பீட் மட்டும்தான் க்ரூஸ் பண்ணுங்கள். நம்மக்கிட்ட என்ன தான் 200 cc இருக்கலாம், ஒரு 300 cc இருக்கலாம், இது மாதிரி பைக் இருந்தாலும் சரி இல்லை கம்மி 200 cc இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து இந்த ரோட்டில் ஒரு 40 தான் போக முடியுமா, 40 போங்க, 50 போக முடியும், 50 ஹைவேனா நம்ம அதுக்கேற்ற மாதிரி க்ரூஸ் பண்ணிட்டு போகலாம். இதுமாரி சின்ன சின்ன ரோட்டெலாம் நீங்கள் வந்து ஓவராக க்ரூஸ் பண்ணுறது இது மாதிரி இருக்கனால பார்த்தீங்கன்னா ஆக்சிடெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து நிறையா இருக்குது. அதனால் எந்தெந்த ரோட்டில் எந்தெந்த ஸ்பீட் மாதிரி போனால் உங்களுக்கு கரெக்டாக இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஓட்டிங்கன்னா ஆக்சிடெண்ட் வந்து கண்டிப்பாக வந்து தடுக்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 6ஆம் தேதி, இன்றைக்கி வந்து ஓட்டு போட வேண்டிய நாள். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டு போட்டுட்டேன். வீடியோ ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா என் விரலில் பார்த்துருப்பீங்க அந்த மை இருக்கிறத.
நீங்களும் இன்னும் ஓட்டு போடலாம் மறக்காமல் வந்து ஓட்டு போட்டுருங்க. வண்டிக்கு வந்து இன்ஜின் எப்படி முக்கியமோ அது மாதிரி நம்ம போடுற ஓட்டு வந்து ரொம்ப முக்கியம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா என்ன தான் இன்ஜின் வந்து ஓடினாலும் அதுக்கு வந்து கரெக்டான கிரேட் ஆயில் வந்து ஊற்றணும். இல்லைனா பார்த்தீங்கன்னா மைலேஜ் கம்மியாயிடும், இல்லை பிக்கப் வந்து கம்மியாயிரும், இல்லை இன்ஜினே சீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் போடுற ஓட்டு வந்து கரெக்டான ஆளுக்கு சூஸ் பண்ணி போடுங்க. அப்போ தான் உங்கள் லைஃப் நல்லாயிருக்கும். சரி, இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சிடலாம். முடிஞ்சளவு வந்து இனிமேட்டு தொடர்ந்து வீடியோ போட பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிடுங்க.